சந்தனக்கடத்தல் வீரப்பனின் பதினாறாம் ஆண்டு நினைவு தினம் இன்று சந்தனக்கடத்தல் வழக்கு காவல்துறையினரை கொலை செய்தது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மற்றும் ஆந்திரா ஆகிய நான்கு மாநில காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்தவர் வீரப்பன் கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் தமிழக கா அதிரடிப்படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் உடல் வீரப்பனின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள மூலக்காடு என்ற பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் வீரப்பனின் பதினாறாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள பகுதியில் பல்வேறு அமைப்பினரும் அவரது உறவினர்களும் ஆதரவாளர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கடந்த ஆண்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் நினைவு இன்றத்துக்கு வந்ததை பல்வேறு சர்ச்சையை ஏற்படு எழுந்ததை அடுத்து மூலக்காடு பகுதியில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அஞ்சலி செலுத்த வருவர்களை தீவிர விசாரித்து பின்பே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது